ஹாய் மா. ஹாய் அம்மா. இப்ப மழைக்காலம் வந்துடுச்சு, நம்ம எப்படிமா நம்மள தற்காத்துக்கணும் அதெல்லாம் சொல்லுங்கம்மா. மழைக்கால டிப்ஸ்னு சொல்றேன் நானே. தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல வீட்டுல முன்னாடி பின்னாடி தண்ணி தேங்காம பாத்துங்க. கொசு உரம் தண்ணி தேங்கினாதான் ஃபர்ஸ்ட், அது நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து சுவிட்சை வந்து குழந்தைங்கள போட சொல்லாதீங்க. குழந்தைங்கள நாமளே தான் போடணும். ஈர கையை முதல் தொடச்சிட்டு சுவிட்சு போடுங்க. அதே மாதிரி ஹீட்டர் இருக்கும் எல்லார் வீட்லேயும். சில வீட்டில் வந்து பாத்ரூமில் ஹீட்டர் இருக்கும். ஹீட்டர் போட்டிங்கன்னா உடனே பாத்ரூம்குள்ளே போயிட்டு ஹீட்டர் ஓடினே இருக்கும்போது குழா டேப்பை திறக்காதீங்க. அது சுடுத்தண்ணி சூடாயிட்டோன்னா சுவிட்சு இது ஆஃப் ஆஃப் பண்ணிட்டு தான் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் பாத்ரூம்குள்ளே போகணும். ஏன்னா இது மழைக்காலம், அதனால் தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க. ஹீட்டருக்கு முதல் கொஞ்சம் பயபக்தியாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இது மழைக்காலம், அதனால் என்ன பண்ணுங்கள், பத்தி பெட்டியை ஒரு யூஸ்லெஸ் டப்பாவில் ஒரு ரெண்டு வத்தி பெட்டியை போட்டு அதில் கொஞ்சம் அரிசி போட்டு ஒரு மெழுகு வத்தி டேபிள் மேலே எந்த நேரமும் வைங்க. ஏன்னா கரண்ட்டு போகுது எப்போ வேணாலும். இன்வெர்டர் இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க வத்தி பெட்டி. இப்போ லைட்டர் ஏறினா கேஸ்க்கு உதவும். அதனால் நம்மத்து போகாமல் அந்த மாதிரி யூஸ்லெஸ் டப்பாவில் ரெண்டு வத்தி பெட்டி போட்டு அரிசியை போட்டு வைங்க, அதில் நம்புறாமல் இருக்கும். அடுத்தது வந்து வீடை வந்து ஜன்னலில் வந்து சாத்தி வைங்க, இல்லைன்னா ஈரம்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடும். வெளியே போவோம், அதுக்காக அதை செய்யுங்க. அடுத்து வந்து குழந்தைங்களுக்கு வெளியே கூட்டிட்டு போனீங்கன்னா ஸ்கூல் போயிட்டு குழந்தைங்க வீட்டுக்குள்ள வரும்போதே வெளியவே நின்று ஷூ சாக்ஸ் எல்லாம் கயிட்டு வைங்க. அந்த சாக்ஸ் அதெல்லாம் ஓரமா வைங்க, மழையில நனையாத அளவுக்கு. குழந்தைங்க வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே கை கால் முகம்லாம் கழுவிட்டு உள்ளே வந்தால் முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்றணும். ஏன்னா நமக்கு வந்து வெளியே வந்து இந்த மழை தண்ணி கழிவுநீர் காவா தண்ணி எல்லாம் கலந்து தான் இருக்கும் ரோட்டில். அது இன்ஃபெக்ஷன் ஆகும் எல்லாருக்குமே. நாம் கூட பெரியவங்க சார் செப்பல் போட்டு போனால் கூட நம்ம காலில் கூட. அதனால நம்ம வெளியே போயிட்டு வந்து காலை கழுவிட்டு செப்பலை கழுவி வைங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் சுத்தத்துக்கு அறிகுறி, நோய் அண்டாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கும்போது எது கொடுத்தாலும் சூடாக கொடுங்க, நீங்களும் சூடாக சாப்பிடுங்க. வெந்நீர் குடிங்க, இந்த மழைக்காலத்துக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். வெந்நீர் குடிங்க. இப்போ மழைக்காலத்தில் நம்ம துணியெல்லாம் துவைப்போம், துவைச்சி காயப்படுறதுக்கு இடம் இருக்காது. வீட்டில் தான் நம்ம கொடி கட்டணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொடி கட்டினா அசிங்கமாக இருக்கும்னு சொல்லிட்டு சோஃபாவில் பெஞ்சில் அப்படிலாம் போடுவாங்க. அப்படி செய்யாதீங்க. வீட்டில் ஒரு ரெண்டு கொடி கட்டுங்க, வெயில் வர வரைக்கும் வீட்டுக்குள்ளவே காயட்டும். அது காஞ்ச பிறகு எடுத்து அலமாரியில் வைங்க. அலமாரியில் வேப்பலை பரப்பிட்டு அதுக்கு மேலே நல்ல நியூஸ் பேப்பர் போடுங்க. அதுக்கு மேலே இப்போ காஞ்ச துணியாக அடிங்க. காயாமையாக அடுக்கி வச்சிங்கன்னா ஒரு மாதிரி பூர்ணம் பூத்த வாசனை வரும், வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அதனால் ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா காய வைங்க. காஞ்சதான் எடுத்து துணி அலமாரியில் வைங்க. அலமாரி அந்த பேப்பருக்கு கீழே வேப்பலை போட்டிங்கன்னா அந்த துர்நாற்றம் வீசாது. அதே மாதிரி சமையல் மேடையில் ஈரம் இல்லாமல் வச்சுக்கோங்க. சமையல் பண்ணுவோம், தண்ணியெலாம் ஊற்றினோம் இல்லையா, துணியை போட்டு நல்லா தொடச்சிட்டு அங்கங்கே மூளைக்கு மூளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேப்பலையை உருவி அந்த ஜன்னலுக்கு கீழே பச்சையாகவே போடலாமாம்மா. பச்சையாகவே போட்டுடலாம், பூச்சி வராது. ஏன்னா இந்த ஈரத்துக்கு வந்து எறும்பு பூச்சிங்கெல்லாம் வரும். அதனால் அந்த ஜன்னல் கிட்ட கதவு கிட்ட அந்த கேஸ் அடியில் வைக்கணும் இல்லையா, அங்கெல்லாம் போடுங்க. நேப்கின் உண்டை இருக்கும் இல்லையா, ரசக்கல்புரம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பாத்ரூமில் சிங்கில் எல்லாம் ஒன்று ஒன்று போட்டு வைங்க. பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு இப்போ வந்து தவக்கலை நிறைய வரும். அதனால் இந்த பூச்செல்லாம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து சில பேர் வீட்டில் கதவு மூட முடியாது மழைக்காலத்தில் மட்டும். அப்போ நம்ம வீட்டில் மெழுகு வச்சுருக்கோம் இல்லையா, கண்ணி ஏற்றுவோம் இல்லையா, அதை எடுத்து இந்த கதவு மூட முடியாது. இப்போ அந்த கதவுல போட்டு நல்லா தேய்ங்க. நல்லா தேய்ச்சிங்கன்னா கதவு இழுத்து மூட முடியும். நிறைய வீட்டுல அந்த கதவு வந்து உப்பிக்கும் மழைக்காலத்துல. அது இதுவாயிட்டோட நம்மளால தாப்பால் போடவே முடியாது, கஷ்டமா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி எண்ணெய் எண்ணெய் கூட தேய்க்கலாம், எண்ணெயும் தேய்க்கலாம். இந்த மெழுகு உங்களுக்கு ரொம்ப இதுவா, எங்க வீட்டுல நான் அதுதான் பண்ணுவேன். மெழுகு எடுத்து நல்லா தேய்ச்சிங்கன்னா கதவு லாக் பண்ண வரும். அதை பண்ணுங்க இந்த மழைக்காலத்துக்கு. அது கண்டிப்பா அந்த எல்லார் வீட்லயும் இந்த கதவு மூடாத அளவு இருக்கும். அதை பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு ஸ்வெட்டர் போடுங்க. எல்லாரும் கும்பலாக உட்காந்து சூடாக சமைச்ச சாப்பாடை சூடு பண்ணி சாப்பிடுங்க. இந்த மழைக்காலத்துக்கு ஜில்லுன்னு சாப்பிடாதீங்க. குழந்தைங்கள எல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுங்க. சூடாக வெந்நீர் குடிக்க சொல்லுங்க. பசங்க என்ன பண்ணுவாங்க, நான் ஃப்ரிட்ஜு வாட்டர் தான் குடிப்பேன், ஃப்ரிட்ஜில் வாட்டரே வைக்காதீங்க, தண்ணியே வைக்காதீங்க. குழந்தைங்க குடிச்சு ஜுரம் வரும். அதனால சூடு பண்ணி சுடுதண்ணியை வாட்டர் கேனில் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுங்க. நீங்களும் சுடு தண்ணி குடிங்க. உடம்ப ஹெல்த்த ஒரு தலைவலி ஜுரம்னா உடனே போய் டாக்டரை பாருங்க. விடாதீங்க இந்த மழைக்காலத்துல நோயை. இந்த மழைக்காலத்துக்கு வந்து சுக்கு மிளகு பூண்டு கொஞ்சம் ஜீரகம் வச்சு நல்லா
வறுத்துட்டு அதுல கார குழம்புல போட்டீங்கன்னா, கார குழம்பு வச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த மழை காலத்துக்கு தொண்டைக்கு இதமா இருக்கும். அந்த கார குழம்பு வச்சு நெய் போட்டு சூடா சாப்பிட்டீங்கன்னா நிறைய, ஒரு ரெண்டு கைப்பிடி அதிகமாவே சாப்பிடுங்க. இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க. இதை வச்சு ரெண்டு நாளே கூட ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடலாம். சூடு பண்ணி சூடு பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மழை காலத்துக்கு அந்த குழம்பு. நீங்க வச்சு பாருங்க, நான் ஒரு நாளைக்கு வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேம்மா, உங்கள் டிப்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறோம். இன்னொரு வீடியோவில் நானும் எங்கள் அம்மாவும் மீட் பண்ணுறோம். பாய்மா, பாய்.